Praise the Lord. பிரியமானவர்களே, Prophet T.B. Joshua அவர்களுடைய மரணம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி அன்றைக்கு அவர் தேவனிடத்திலே போய் சேர்ந்தார் என்று தகவல் வந்திருக்கிறது. 1963ஆம் வருஷத்தில் பிறந்த இவர் 2020 ஜூன் 5 வரைக்கும் தன்னுடைய 57 வயதிலே அவர் தேவனண்டே அவர் போய் சேர்ந்திருக்கிறார் என்று தகவல்கள் சொல்லப்படுகிறது. இம்மானுவேல் என்கிற டிவி புரோகிராம் உலகம் முழுவதும் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தேவ மனிதன் இவர். இவர் அறியாதவங்க யாரும் கிடையாது, எல்லாருக்குமே இவரை நன்கு தெரியும். தேவன் இவரை பயன்படுத்தின விதங்கள் அப்படி, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை தேவன் இவரை வைத்து செய்திருக்கிறார். பல அற்புதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதன், தேவனுக்கென்று வாழ்ந்தவர். தேவன் தேசத்துக்கே இந்த மனிதனை வைத்து ஆசீர்வாதமாக பல ஆத்துமாக்களை, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை மொத்தமாக ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு தேவ மனிதனாக தேவன் அவரை பயன்படுத்தி வந்தார். இது எல்லாருமே அறிந்திருப்போம். பிரியமானவர்களே, அவர் ஜூன் 5ஆம் தேதி அன்று தன்னுடைய சர்ச்சில் சர்வீஸை முடிச்சுட்டு அவர் தன் அறைக்கு ஜெபிக்கும்படியாக அவர் போகிற பொழுது தான் இந்த ஜபிக்கிற அறையில் அவர் மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு எந்த வியாதியும் கிடையாது, அவர் நல்ல ஆரோக்கியமாக முழு ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கிறார். ஆகவே அங்கே இருந்த அநேக பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, அவர் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். ஆனால் இவ்வளவு வேகமாக அவர் எடுத்திருக்க கூடாது, ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் நாங்கள் தவித்து நிற்கிறோம். தேவன் அவரை வைத்து இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து நின்றோம் என்று அவரோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் வருத்தப்பட்டு அவருடைய சபையில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வெளியில் நின்று அவங்க கதறி அழுகிறாங்க. ஐயோ, நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை தேவன் இவ்வளோ வேகமாக எடுத்திருக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் வருத்தத்தில் அவங்க கவலையோடு கூட நிற்கிறாங்க. அது பார்க்கிற பொழுது நமக்கு மிகுந்த பாரமாக தெரிகிறது. இவர் இம்மானுவேல் என்கிற டிவி சேனல் அவர் நடத்தி வருகிறாங்க. அதன் மூலமாக தேசம் முழுவதும் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்கிற இந்த அற்புதங்கள், தேவன் அவரை பயன்படுத்துகிற விதங்கள் காண்பிக்கப்படுகிறது. இதை கண்டு பயன்பெற்றவர்களும் அநேகர் உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய ஆத்மாவுக்காகவும் அவரை சார்ந்து நிற்கிற அவருடைய மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள், அவருடைய ஆறுதலுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். இதை கேட்கிற நீங்களும் நிச்சயமாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 116:15 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று. பிரியமானவர்களே, தேவனுடைய மனுஷன் மரிப்பது, தேவனிடத்தில் போவது அவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏனென்றால் பவுல் சொல்கிற, இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்து போக நான் விரும்புகிறேன் என்கிறார். ஆக அவர்களுக்கு, அந்த ஆத்மாவுக்கு அது ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அண்டை அவர்கள் போகிற பொழுது அது அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். தேவனே எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அது மிகுந்த ஒரு பாக்கியம் உள்ளதாக கருதப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆக அவரை குறித்து சொல்லணும்னா, அவர் ஒரு உண்மையான ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்க தரிசியாக அவர் செயல்பட்டவர். அவர் சொல்கிறது அப்படியே இருக்கும். யாராவது அவர்கிட்ட அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபருக்கே, அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாத ரகசியங்களெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய தீர்க்க தரிசி. தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். ஸோ அந்த நாளிலே அவர் நம்ம மத்தியில் இல்லைங்கிற பொழுது நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இழப்பாகத்தான் அது தெரிகிறது. ஆனாலும் தேவன் அவரை பயன்படுத்தினது போல நாம் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துவார் என்று நாம் விசுவாசிப்போம்.
அங்கே பிரியமானவர்களே, அவருக்காகவும் அவருடைய ஊழியத்தில் அவரோட கூட இணைந்து நிற்கிற அவருடைய சபை மக்கள், அவரை அறிந்து தெரிந்து இருக்கிற, அவரை நேசிக்கிற மற்ற எல்லாருக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். கேட்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.